அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் நம்ம கிரியேட் பண்ண கிளாஸ்க்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மெத்தட்ஸ். முதல்ல விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரில் எங்கே ப்ராஜெக்ட் சேவ் பண்ண போகிறீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்டெலிஜென்ட் ஐடியாவும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். நியூ ப்ராஜெக்ட் விண்டோவில் ஜாவாவை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுங்க. க்ரியேட் ப்ராஜெக்ட் ஃப்ரம் டெம்ப்ளேட்டை அன்டிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுங்க. ப்ராஜெக்ட் நேமில் மெத்தட்ஸ்னு டைப் பண்ணுங்கள். விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரில் உங்கள் ப்ராஜெக்ட் லொக்கேஷன் சேவ் பண்ண போகிற இடத்தோட பாத்தை காப்பி பண்ணுங்கள். இன்டெலிஜி ஐடியா வாங்க. ப்ராஜெக்ட் லொக்கேஷனில் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸ்லாஷ் போடுங்க. ப்ராஜெக்ட் நேமை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபினிஷ் கொடுங்க. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இது ஒரு சின்ன பாப்பப் தான். மெத்தட்ஸ்னு ஒரு டைரக்டரியில் க்ரியேட் பண்ணவான்னு கேட்குது. ஓகே கொடுங்க. டிப் ஆஃப் த டே வந்ததுன்னா நீங்கள் படிக்கணுன்னா படிக்கலாம். இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச டிப் தான், அதனால் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. யூஸ்வலாக இன்டெலிஜென்ட் ஐடியா ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். சம்டைம்ஸ் ப்ராஜெக்ட் விண்டோ மினிமைஸில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா லெஃப்ட் சைடில் ப்ராஜெக்ட்னு ஒரு டேப் இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் விண்டோ ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண மெத்தட்ஸ் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இங்கே பார்க்கலாம். ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோல்டருக்குள்ளே இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம ஜாவா ஃபைல்லாம் சேவ் பண்ணணும். அந்த எஸ்ஆர்சி ஃபோல்டரை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். நியூவில் ஜாவா கிளாஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போது என்ன கிளாஸ் க்ரியேட் பண்ணோன்னா யூசர் கிளாஸில் இருக்கான்னு பார்த்துட்டு என்டர் கொடுங்க. அப்யாரோ யூஸ் பண்ணி வேறு ஏதாவது ஈனம் இன்டர்ஃபேஸ்லாம் க்ரியேட் பண்ணால் பண்ணலாம். நம்மளுக்கு இப்போ தேவை கிளாஸ் தான். என்டர் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல் நேம்ல கிளாஸும் வந்துடுச்சு. யூசர் கிளாஸ் நேமும் யூசர். முதல்ல நாம் ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் க்ரியேட் பண்ணோம். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் ப்ராப்பர்ட்டிஸ்னால் வேரியபிள்ஸ் தான் ஜாவாவில் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்ட் ஏ ஈக்குவல் டு 5 கமா பி ஈக்குவல் டு 5 செமிகோலன் போட்டு முடிச்சுருங்க. மெத்தட்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். சி சி ப்ளஸ் ப்ளஸில் படிச்சிருந்தீங்கன்னா ஃபங்க்ஷன்னு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்னு தான் ஜாவாவில் மெத்தடுன்னு டேர்மை மாற்றிருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு சிம்பிளாக ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். அது ஒன்றும் இல்லை, ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வரும்ன்றத ஒரு மெத்தடுக்குள்ளே இந்த கோடை டைப் பண்ணி காட்டுறேன். வாய்ட் ஆட் ஓப்பன் பேரந்தீஸ் அண்டு க்ளோஸ் பேரந்தீஸ் போட்டு இப்படி முடிச்சிடணும். ரெண்டு ப்ராக்கெட் க்ரியேட் பண்ணுங்கள். இதுக்குள்ள சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டலன். இதுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது ஏவையும் பியும் அக்சஸ் பண்ணுன்னா திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணும். திஸ் டாட் ஏ ப்ளஸ் திஸ் டாட் பி. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி டோட்டலாக 10 வரும். இப்போ நம்ம மெயின் மெத்தடில் போய் இதை ஆட் மெத்தடை கால் பண்ணலாம். நீங்கள் ஜாவாவில் ஃபுல்லாக பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்னு டைப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இன்டெலிஜென்ட் ஐடியாவில் ஒரு லைவ் டெம்ப்ளேட்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது, அதாவது PSVM டைப் பண்ணிங்கன்னா அதுவே மெயின் மெத்தடை டிக்ளேர் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் டைப் பண்ணுறதை அதுவே டைப் பண்ணிடுச்சு. இப்போது மெயின் மெத்தடில் கிளாஸ் யூசருக்கான ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுங்கள். யூசர் யூசர் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி தான் ஆப்ஜெக்ட் பிரிக்க முடியும்.
திரும்ப கிளாஸ் நேம் பேரன்தீசஸ் செமிகோலன். இப்போது இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க மெத்தடை அக்சஸ் பண்ணோன்னா முதல்ல இந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் மெத்தடை அக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நான் வேரியபிள் அதாவது ப்ராப்பர்ட்டிஸை எப்படி அக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அதே டெக்னிக் தான், யூசர் ஆப்ஜெக்ட் டாட் கொடுத்தீங்கன்னா வேரியபிள் மெத்தட்ஸ் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஆட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ஆட் ஆகிடும். இப்போது ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 10 கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ நாம் void யூஸ் பண்ணி மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வராது. நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியமும் இல்லை. இப்போது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் கொடுத்துருக்க ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வேல்யூவை மைனஸ் பண்ணால் 0 ஆன்சர் வரணும். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா இன்ட், அதாவது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னு நாம் சொல்கிறோம். இது ஒரு இன்டிஜர் டைப் ஆஃப் மெத்தட். அது ஆக்சுவலாக சம்டைம்ஸ் நான் ஃபங்க்ஷன்னு சொல்லுவேன், மெத்தட்னு சொல்லுவேன், ஆனால் கரெக்டான டேர்ம் மெத்தட் தான். இன்ட் சப், அதாவது சப்ட்ராக்ஷனாக ஷார்ட்டாக சப்னு கொடுத்துறேன். ஓப்பன் பேரன்தீஸ் க்ளோஸ் பேரன்தீசஸ் அப்புறம் ப்ராக்கெட்ஸ். இதுக்குள்ளே என்ன பண்ணணுன்னா ரிட்டர்ன் ஒரு கீவேர்ட் இருக்குது, டைப் பண்ணுங்கள். என்ன பண்ணணும்னு இப்போ சொல்லுங்கள். முன்னாடி பண்ண மாதிரி தான் திஸ் கீவேர்டை யூஸ் பண்ணி டாட் ஏ மைனஸ் திஸ் டாட் பி செமிகோலன் போட்டு முடிச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது முன்னாடி நம்ம க்ரியேட் பண்ண மெத்தடில் சிஸ்டம் அவுட் பிரிண்டர்லன் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் சிஸ்டம் அவுட் பிரிண்டர்லன் யூஸ் பண்ண முடியாது. அதை எப்படி இந்த சப் மெத்தடை அக்சஸ் பண்ணுறதுன்னு இப்போ காட்டுறேன். திரும்பவும் சிஸ்டம் அவுட் பிரிண்டர்லன் க்ரியேட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஆப்ஜெக்ட் அந்த சிஸ்டம் அவுட் பிரிண்டர்லன் பேரன்தீசஸ்குள்ள யூசர் ஆப்ஜெக்டை கால் பண்ணுங்கள் டாட் சப். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களால் ரிசல்ட்டை பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 0 ரிசல்ட் கரெக்டாக வந்துடுச்சு. 5-5 0 கரெக்டாக வந்துடுச்சு. சம்டைம்ஸ் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணலாம், யூசர் ஆப்ஜெக்ட் டாட் சப் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களால் ரிசல்ட் பார்க்க முடியாது. இது மாதிரி எம்டி ஸ்பேஸ் தான் பார்க்க முடியும். ஏன்னா நம்ம இங்கே வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் வர்ற வேல்யூ டிஸ்பிளே பண்ணோன்னா சிஸ்டம் அவுட் பிரிண்டர்லனில் தான் டிஸ்பிளே பண்ண முடியும். இப்போது இந்த வீடியோவில் மெத்தட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இந்த மெத்தட்ஸில் ஆர்குமெண்ட்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் பேராமீட்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ட்டாக அதை பாசிங் வேல்யூஸ்னு கூட சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.